டீ குடிக்கும் போது இந்த பொருட்களை ஒன்றை சாப்பிட்டால் சக்தி அதிகரிக்கும். தேநீரோடு நாம் எடுத்துக்கக்கூடிய சில பொருட்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும். உங்களுடைய தேநீரோடு எதையாவது சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னா பசியை போக்கக்கூடிய சில ஆரோக்கியமான தின்பண்டங்கள் இருக்குது, அது உங்கள் உடம்புக்கு நன்மைகளை கொடுக்கும். அது குறித்து தான் இப்போ பார்க்க போகிறோம். பாப்கார்ன். சுமார் 8 கிராம் அளவுள்ள ஒரு கப் பாப்கார்னில் 32 கலோரிஸ் மட்டும்தான் இருக்குது. சோள கர்னல்கள் வாங்கி அதை வந்து வீட்டில் பாப்கார்ன் செய்ய பயன்படுத்திக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து உங்கள் தேநீர் நேர சிற்றுண்டிக்கு சுவையாக சாப்பிடலாம். வறுத்த சுண்டல். வறுத்த சுண்டலில் புரதம் நார்சத்து இருக்குது. 1/2 கலோரி வறுத்த சுண்டல் 5 கிராம் புரதத்தோடு 125 கலோரிஸ் உங்களுக்கு கொடுக்குது. வறுத்த சுண்டல் வறுத்த நம்கீன்கள் மற்றும் கலவைகளுக்கு ஆரோக்கியமான மாற்று. பேல்பூரி. பொறுக்க பொரியில் 30 கலோரிஸ் மட்டும்தான் இருக்குது. வறுத்த பொறி, வறுத்த வேர்க்கடலை, பொடியாக நடுக்கிய வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், கொத்தமல்லி இலை, எலுமிச்சை சாறு, சாட் மசாலா, உப்பு, புதினா சட்னி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிற்றுண்டிக்கு தேவையான பேல்பூரி தயார் செய்யலாம். ராகி சிப்ஸ். வறுத்த சிப்ஸுக்கு பதிலாக வேக வைத்த ராகி சிப்ஸ் நீங்கள் தேர்வு பண்ணலாம். இது ரொம்ப சிறந்த ஆரோக்கியமான மாற்று. ராகி வந்து புரதம், நார்சத்து, இரும்பு சத்து, விட்டமின்ஸ் நல்ல மூலமாக இருக்குது. நீங்கள் கொண்டைக்கடலை அல்ல ஓட்ஸ் பயன்படுத்தி வறுத்த இல்லைன்னா சுட்ட சிப்ஸ் வந்து செய்ய ட்ரை பண்ணலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.